the grand semi-final, Valluvar Boys vs Pudukai Kings. Valluvar Boys dash win பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. புதுகை கிங்ஸ் பேட்டிங். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத போட்டி இது. வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் எல்லாம் நான் ஸ்ட்ரைக்கில் நீலமணி. வள்ளுவர் பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பவுலர் ஷேக். 5 ஓவர்கள், 1 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர்கள். முதல் பால் கிரேட் டெலிவரி, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு டாட் பால். சம பலம் வாய்ந்த இரு அணிகள் பல பரீட்சை நடத்தும் செமிஃபைனல் இது. நல்ல கம்பேக் பேட்ஸ்மேன் மைண்டு சேஞ்ச் பண்ண விதமாக போன பால் கொஞ்சம் லைனை ஏற்றி போட்டிருக்காரு. இப்போ பார்க்கலாம், மிஸ் சர்ச் பண்ணியிருக்காரு அந்த ஃபீல்டர். அதன் காரணமாக முதல் பவுண்ட்ரி எலன் பேட்ல இருந்து. 4வது பந்து ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி நிராகரிக்கப்படுது. நல்லாவே பந்து போட்டிருக்காரு, கொஞ்சம் ஓவர் பிச்சாக தூக்கி போட்டார் திருமணத்தை பார்த்து. அதன் காரணமாக ஒரு டாட் பாலுங்க. பவர் பிளேயில் கடைசி பால் மீண்டும் ஒரு நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு டாட் பாலோட. அந்த ஓவர் முடியுதான்னு பார்க்கலாம். மணிக்கணும் நண்பா, இந்த ஓவரில் இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்குது. ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு சிங்கிள், ஓவரும் முடியுது. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 5 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் எதுவும் இழக்காமல். செகண்ட் ஓவரை வீச முத்து பாண்டி ஸ்ட்ரைக்கில் எல்லன். ஸோ மீண்டும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு எல்லன். நல்ல ஷாட், 6 ரன் கிடைக்குமா பார்க்கலாம். பெரிய ஷாட்டுங்க யப்பா. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸாக மாற்றிருக்காரு எல்லன். மீண்டும் நல்லா உயர்றமாக தூக்கி அடிச்சிருக்காருங்க. நான் என்றைக்கு கேட்ச விட்டுருக்கேன் இன்றைக்கி விட அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்காரு ஷேக். மீண்டும் ஒரு அற்புதமான கேட்ச், விக்கெட்டை இழக்கிறாரு. சிக்ஸ் அடிச்சு அடுத்த பாலே எல்லன். நல்ல பேட்டிங் நண்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீலமணி இப்போ ஸ்ட்ரைக்கில். 3வது பந்து ஸ்ட்ரைக்கில் டீக்கே. நல்ல டிஃபென்ஸ், கேப்பில் தட்டி விட்டுருக்காரு. சான்ஸ் பார் 2. அங்கே சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு கார்த்திக் கையிலிருந்து. நல்ல ஷாட், கேப்பில் அடிச்சிருக்காரு நண்பா. பெரிய 6 நினைக்கிறேன். டீகே பேட்டில் இருந்து முதல் 6. நல்ல கம்பேக், நல்ல ஒரு வேரியேஷன். ஃபிங்கரை கட் பண்ணி உள்ளே திருப்பினாரு. அதன் காரணமாக நல்ல பாடி லைனில் போச்சு அந்த பால். சிங்கிள். 2 ஓவர் முடிவில் 21 ஆடி இருக்காங்க புதுகை கிங்ஸ். ஒரு விக்கெட்டை இழந்து 3வது ஓவரை வீச கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். இப்போ டீகே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை இதுவரைக்கும். ஒய்டு போன பாலை தட்டி விட்டுருக்காரு, அது ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருச்சு. எப்பா ஸ்லாட்டில் விழுந்த பால் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6. கம்பேக், நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போடப்பட்ட பந்து டாட் பால். எக்ஸலண்ட் பால்னு சொல்லலாம். ஒரு 6 போனதுக்கப்புறம் நல்ல டாட் பால் ரெண்டு போட்டிருக்காரு நீலமணி. அவங்க ரொம்ப தெளிவாக வந்து டெஸ்ட் போன மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கலாமே.
கண்ணை காட்டினார் இந்த பக்கம் ஆஃப் சைடு அடி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பண்ணியிருக்காரு டிகே. கேட்ச்க்கான சான்ஸ் அங்கே, நல்ல ஃபீல்டர் கார்த்திக் கேட்ச் எடுத்திருக்காரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த டிகேவும் விக்கெட்டை இழக்கிறார் இப்போது. இருந்தாலும் தனது அணிக்காக சிறப்பான பங்களிப்பை கொடுத்து விடைபெறுகிறார் டிகே. 3 ஓவர்கள் முடிவில் 35 ஆடிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து புதுகை கிங்ஸ் அணியினர் சிறப்பான ஸ்டார்ட்னு சொல்லலாம். எஞ்சி இருக்கிற 2 ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பரபரப்பாக இருக்குது இந்த மேட்ச் இப்போது. 4th ஓவரை வீச அம்சத் ஸ்ட்ரைக்ல நீலமணி. சிங்கிள் போன மேட்ச்ல ஃபயர் பர்ஃபார்மன்ஸுங்க கார்த்திக். நல்ல ஷாட், ஆனால் இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இப்படி கேட்செலாம் விடக்கூடாது. சான்ஸ் ஃபார் கேட்ச், அதை நல்லா விட்டதுனால ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஒரு ஷிக்கி பவுண்ட்ரி லெக் பை மூலமாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் மீண்டும், இந்த தடவை சேஃபாக எடுத்திருக்காரு கார்த்திக். விக்கெட்டை இழக்கிறார் கார்த்திக். நாலு ஓவருக்கு 44 ஆடிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் ஓவரை வீச மீண்டும் ஷேக். ஆஹா, நல்ல டிஃபென்ஸ்னு சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. முதல் பாலே போன பால் ஒரு வைடு. நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போடப்பட்ட பந்து. ஸ்ட்ரைட்டாக முட்டியிருக்காரு. அங்கே சேஃபான ஃபீல்டர். எக்ஸலண்டான த்ரோங்க. எப்பா தெளிவாக நீலமணியை தான் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து எரிஞ்சார் கார்த்திக். அதன் காரணமாக ஒரு ரன் அவுட் கிடச்சிருக்குங்க. நியூ பேட்ஸ்மேன் ஜமால். ஜமால் டு சைக். நல்ல ஷாட், கேப்பில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான சான்ஸ். அங்கே தடுப்பு இருந்ததுனால அதில் பட்டிருக்கு. அப்பா இங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி. கார்த்திக் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு கடைசி பாலில். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. 54 டார்கெட் பார் வள்ளுவர் பாய்ஸ். 54 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க புதுகை கிங்ஸ். நல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்காங்க, பெரிய டார்கெட்னு சொல்லலாம். வள்ளுவர் பாய்ஸ் 54 ஆடணும். ஈக்குவல் ரேஞ்சில் உள்ள டீம் தான் ரெண்டுமே.
இது ஒரு ஃபைனலுக்கு ஈக்குவலான மேட்ச்சு, செமிஃபைனல். ஓப்பனிங் பவுலர் நீலமணி. நல்ல ஷாட், முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக். கிரேட் ஷாட், பெரிய ஆறு. பதிலுக்கு பதில் அப்படிங்கிற முனைப்பில் ஆடிக்கிட்டு இருக்காரு கார்த்திக். டிஃப்ரெண்ட் வேரியேஷன், ஒரு பவுன்ஸ் இருந்தது அந்த பால்ல, அதன் காரணமும் அங்கே ஒரு டாட் பால். ஒரு பாட்டம் மேட்ச் மாதிரி இருந்தது, ஸோ அதன் காரணமாக மாலையீடு கார்த்திக் அவரே வெளியேறி போகிறாரு. அம்பையர் விக்கெட் கொடுக்கங்காட்டியும் அவரே போனார். ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் மாலையீடு கார்த்திக். பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் கொடுத்தாலும் முக்கியமான விக்கெட் மாலையீடு கார்த்திகோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நீலமணி. இப்போ ஸ்ட்ரைக்கில் அம்சத், ரெண்டு பால் இருக்குது. ஒயிடு யாருக்கார தூக்கி போட்டார் அந்த பால, கரெக்டாகவும் ஆடிருக்காரு பேட்டில் ரெண்டு ரன்னு. ஒரு ஷிக்கி ஷாட் மாதிரி இருந்தது, லீவா தட்டி விட்டுருக்காரு பின்னாடி பவுண்ட்ரி. கார்த்திக் சில டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு போறாரு வெளியில. அதே நேரத்தில் புதுவை கிங்ஸ் அணியின் வரும் நீண்ட நேரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஃபைனல், கம்ப்டி டைரக்ட் ஃபைனல் ஆடுறதுனால இது ஒரு ஃபைனல் போன்று தான் நம்ம கருத வேண்டுவங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து செகண்ட் ஓவரை வீச அறுக்கி மேலே பேட்டை கீழே விட்டுருக்காரு கார்த்திக். டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ஷாட் கிடச்சிருக்கும், ஸ்லாட்டில் வந்த பால் மாதிரி தான் இருந்தது, மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். செகண்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கெட் டாட் பாலோட. ஒரு ஓவர் பீஸ் டெலிவரி, நல்ல யார்கர் முயற்சியும் கூட சிங்கிள். டெஃபினெட்லி எவ்ரி ஓவர்லையும் 10 ரன் கண்டிப்பாக மச் நீடட். நல்ல ஷாட், மரத்தில் பட்டு சிக்ஸுக்கு உள்ளே போயிருச்சு. கேப்ல போயிருக்கனு பார்க்கலாம், ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிடைக்குமா? இல்லங்க, நல்லாவே தேக்கிக்கார அந்த ஃபீல்டர். இங்க ஓடல காத்து சதி பண்ணுதா, எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைக்கிறதுக்கான ரீசன் நல்லா காத்து பேட்ஸ்மேனுக்கு எதிரே அடிச்சுக்கிட்டு இருக்கு, பவுலருக்கு சான்ஸ். நல்லா கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பவுண்டரிக்கான சான்ஸ். பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு 28 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. எவ்ரி ஓவர்லையும் விக்கெட்டை கொடுக்காம டாட் பால் கொடுக்காம பாலுக்கு பால் ஒன்று அல்லது டூ ரொட்டேட் பண்ணாவே கிட்டத்தட்ட 26 ரன் எடுத்துடலாம் இருக்கிற மூணு ஓவருக்கு. இன்னும் 26 தேவை 18 பந்துகளில். மீண்டும் நீலமணி, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு, சான்ஸ் பார் கேட்ச். அங்கே சேஃபான ஃபீல்டர் கார்த்திக் அந்த கேட்சை எடுத்திருக்காரு, அதன் மூலமாக அம்சத் விக்கெட்டை இழக்கிறார். இப்போ நல்ல ஷாட், அந்த பால் சிங்கிள். யூ பேட்ஸ்மேன்
டு ஸ்ட்ரைக் பெட்ச் மாதிரி இருந்தது. வந்த உடனே டீசெண்டா டிஃபன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிள் கேப்ல விழுந்திருக்கு. சான்ஸ் பார் டூங்க. ரிஸ்கி ரன் வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விக்கெட். இந்த ஓவர்ல கடைசி பால் ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காரு. ரெண்டு ஓவருக்கு 26 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. நல்ல டிஃபன்ஸ்னு சொல்லலாம். மீண்டும் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பாரா குமார் அல்லது டூ ஓடுவாங்களா? இல்லை, ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறாரு முத்துக்குமார். மூணு ஓவர் முடியுது. இதோட மூணு ஓவர் முடிச்சிருக்கு. 32 ஆடி இருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 24 தேவை. மூணு ஓவருக்கு 32 ஆடி இருக்காங்க வள்ளுவர் பாய்ஸ். இன்னும் 12க்கு 22 தேவை. ரெண்டு நியூ பவுலர் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை பவுலர் அதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். ஜமால் த நியூ பவுலர். ஹோல்டு மூலமாக விக்கெட்டை இழக்கிறார் முத்துக்குமாருங்க. நியூ பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. 10 பாலுக்கு 22 வேணும். ஸ்டேட் டு ஸ்டேட் சிக்ஸ் அடிச்சிருக்காரு முத்து. எட்டு பால் இருக்கு, என்ன 16 ஆடணும். மீண்டும் ஒரு பெரிய ஷாட் கிளியர் த ஃபீல்டர். பேக் டு பேக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு முத்து பாண்டி. டாப் எச் மாதிரி இருக்கு. சான்ஸ் பார் கேட்ச். கேட்ச் எடுத்திருக்காரு அந்த பவுலரே. விக்கெட்டை இழக்கிறாரு. இருந்தாலும் கேம் சேஞ்சிங் மூமெண்டம் கொடுத்துட்டு போயிருக்காரு முத்து பாண்டிங்க. 6 பாலுக்கு 10 வேணும். 6 பாலுக்கு 10. கடைசி ஓவரை வீச சக்தி. நல்லா அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா பவுண்டரிக்கான சான்ஸ் அங்க. பவுண்டரி முதல் பாலே பவுண்டரியா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கார்த்திக்குங்க. ரெண்டு டீமுமே வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஷாட். மேட்சை முடிச்சிருக்காரு கார்த்திக். இங்க பாருங்க அந்த டீமோட செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. தி கேம் சேஞ்சர் ஆஃப் தி மேட்ச் கார்த்திக் நண்பா. வெல்டன். ரெண்டு டீமே சூப்பரா விளையாண்டாங்க. புதுகை கிங்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அதை விட கொஞ்சம் பெஸ்ட் மூமெண்டா வள்ளுவர் பாய்ஸ் கொடுத்து செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் இரண்டு டீமுக்குமே.